ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்லாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. சொல்லப்போனோம் அப்படின்னா அவங்க டாப்பில் இருக்காங்க, நாலு வாட்டி ஐபிஎல் கப் எடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த ஒரு டீம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா, டி காக், சூரியகுமார் யாதவ், அதனைத் தொடர்ந்து கேன் பொல்லார்ட், குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒன் ஆஃப் த டாப் பேட்ஸ்மேன், டாப் பவுலர்ஸ், டாப் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு டீமில் இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பலம் அந்த டீமுக்கு. ஸோ முக்கியமாக இப்போ அந்த டீமில் உள்ள ரெண்டு பேருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆச்சு. ஸோ பல மாதங்களாக அவங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எதுவுமே ப்ளே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. முக்கியமாக ஜஸ்பிரீத் பும்ரா தற்போது நிலையில் ஒரு ரிக்கவரி ஆகி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. பட் கம்பேக் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறவு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்ல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமில் ஒரு ஃபினிஷர் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ தோனியும் இல்லை, அதனைத் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா அந்த இடத்த ரீஃபில் பண்ணுவார், ஃபில் பண்ணுவார் அப்படின்ற நினைப்பு எல்லார் மத்தியிலையும் இருந்துச்சு. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் இல்லாமல் இந்தியா ரொம்பவும் தத்தளிச்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா சொல்லணும், ஹர்திக் பாண்டியா பேக் டு த ஃபார்ம் அப்படின்னே சொல்லணும். தற்பங்களில் டிவை பட்டேல் T20 ட்ராஃபி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு மேட்சில் ஹர்திக் பாண்டியா சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. மனுஷன் பேட்லையும் செஞ்சுரியாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காரு, அதனை தொடர்ந்து பவுலிங்லேயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வருத்தனமாக இருக்குது. ஸோ ஒரு மரண மாசான ஒரு ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா வளம் வந்துட்டுருக்காருன்னு சொல்லணும். லாஸ்ட்டாக நடந்த ஒரு மேட்சில் கூட மனுஷன் 55 பாலுக்கு 188 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு வருத்தனமான பிளே தான், சும்மா எங்கே பார்த்தாலும் சிக்ஸ் சிக்ஸாக பறந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட மனுஷன் 20 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 287. ஸோ இது ஒரு வருத்தனமான பெர்ஃபார்மன்ஸ். இந்தியன் செலக்டர்ஸ் ஹர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீசன்லேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் ஒரு சூப்பராக இருந்திருக்கு. அடுத்ததான் நடக்க இருக்க சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்டே சீரீஸில் யார் யார் ப்ளே பண்ண போகிறா அப்படின்ற ஸ்குவாட் வெளியாகலை. ஸோ அந்த ஒரு ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியாவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல தரப்புல எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக தோனியும் செலக்டர்ஸ் கிட்ட ஹர்திக் பாண்டியாவை டீமில் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். கண்டிப்பாக ஐபிஎலுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் அவர் ப்ளே பண்ணுறது அவருக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்தியன் சைடில் ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷர் கிடைச்ச ஒரு திருப்தியும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. தற்பகலில் இந்தியாவுக்கு ஒரு பெட்டரான ஃபினிஷர் மறுபடியும் கிடச்சிட்டாரு. அதனைத் தொடர்ந்து மும்பை இந்தியன் ஃபேன்ஸும் இன்னும் ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பேக் டு த ஃபார்ம். எதனையோ மேட்சஸில் மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை சந்திக்கிற நிலையில் ஹர்திக் பாண்டியா தனியாலாம் நின்று மேசிவாக அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் மும்பை இந்தியன்ஸுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியாவோட கம்பேக்கை நீங்கள் எவ்வளோ அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்தியா மற்றும் மும்பை இந்தியன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கம்மியில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.